ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிசிஎலோட புது ரேஞ்ச் ஏர் கண்டிஷனர்ஸ் லான்ச் பண்ணுறோம் சென்னையில். ஸோ இப்போ இருக்கிற மற்ற காம்படிஷனுக்கு மத்தியில் நாங்கள் புதுசாக இப்போ உள்ளே வரோம். நாங்கள் வந்து மூணு வகையான மாடல்ஸ் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். எங்களுடைய ஏசி வந்து மற்றவங்களோட தரத்திலும் அதே மாதிரி விலையிலும், இன்னொன்று அதோட லைஃப் சைக்கிள், அதோட டியூரபிலிட்டி, அதுலேயும் வந்து உறுதியாக இருக்குங்கிறத நாங்கள் சொல்லிக்கிறோம். அது இல்லாமல் இப்போ லான்ச் பண்ணியிருக்க மூணு சீரீஸுமே இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியை கொண்டு செய்யப்பட்ட ஏசிஸ். அது இல்லாமல் டிசிஎல் வந்து வேர்ல்டு வைடில் ஏசி மேனுஃபேக்சரிங்கில் வருஷத்துக்கு 1.25 கோடி ஏசிஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. நாங்கள் வந்து இது சொந்த தயாரிப்புங்கிறதுனால தரத்துலேயோ இல்லை விலையும் நல்ல ஒரு இது கொடுக்க முடியுது எங்களால். இப்போ இந்த ஏசிக்கு வந்து 1 வருஷம் முழு வாரண்ட்டியும், பிசிபிக்கு 5 வருஷம் வாரண்ட்டியும், கம்ப்ரஸருக்கு 10 வருஷம் வாரண்ட்டியும் கொடுக்குறோம். இதில் வேறு சார், லேட்டஸ்ட் டெக்னாலஜிங்கிறது இன்றைக்கி ஏசியை பொறுத்த வரைக்கும் ஏசி வந்து எவ்வளோ நாளுக்கு உழைக்குதுங்கிறது தான். ஏன்னா இன்றைக்கி சென்னை மாதிரி ஊரில் வந்து இருக்கிற ஒரே பிரச்சனை வந்து ஏசி வந்து சீக்கிரமாக துரு பிடிக்கிறதோ இல்லைன்னா டஸ்ட் இதாகி அந்த வாட்டர் லீக்கேஜ் வர்றதோ பிரச்சனையாக இருக்குது. அதுக்காக தான் இப்போ புது டெக்னாலஜியை, ஒரு நிமிஷங்க, டைட்டன் கோல்டு எவாப்ரேஷன் அண்ட் கண்டென்சர் லான்ச் பண்ணியிருக்கோம். இதை டைட்டன் கோல்டில் என்னாகும் அப்படின்னா, எப்படி தாமரை இலை மேலே தண்ணி நிற்காதோ அதே மாதிரி உங்களுக்கு ஏசி இன்டோர் கண்டென்சர்லேயும் சரி அவுட்டோர் கண்டென்சர்லேயும் சரி அந்த தண்ணி நிற்காது, அது அப்படியே வடிஞ்சிரும், இல்லைன்னா எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு ஏசியில் இருந்து இந்த கெட்ட வாசம் வர்றதோ இல்லைன்னா ஏசி துரு பிடிக்கிறதோ அது எதுவுமே ஆகாது. இன்னொரு இது என்னென்னா, டூயல் ரோட்டல் கம்ப்ரஸர் இருக்கிறதுனால உங்களுக்கு மின்சார கட்டணம், ஏன்னா இன்றைக்கி ஏசியோட பெரிய இதே வந்து முதல்ல இதை விலை கொடுத்து வாங்குறதில்ல, மாதம் மாதம் நமக்கு எவ்வளோ மின்சார கட்டணம் வருதுங்கிறது தான். ஸோ அதனால் இதுலேயும் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோன்னா டூயல் ரோட்டல் கம்ப்ரஸர். இந்த டூயல் ரோட்டர் கம்ப்ரஸர்னால 50% வரை மின்சார சேமிப்புக்கு வழிவகுத்துது. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், ஏன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் பார்த்திங்கன்னா திடீர்னு 40-45 டிகிரிக்கு போனாலே, ஸோ ஒரு சில ஏசிஸில் உங்களுக்கு அந்த குளிர்ச்சி இருக்காது. இப்போ நாங்கள் டிசைன் பண்ணியிருக்க டெக்னாலஜி படி வெளியே இருக்கிற டெம்பரேச்சர் 60 டிகிரி ஆனாலும் ஏசியோட கூலிங் வந்து கம்மி ஆகாது, அது 60 டிகிரி வரைக்குமே வேலை செய்கிற மாதிரி இது பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற மாடல் வந்து இப்போ நம்ம துபாய் மற்ற நாட்டில், அதாவது சூடாக இருக்கிற தேசத்தில் என்ன டெக்னாலஜி ஃபாலோ பண்ணுறோமோ அதே டெக்னாலஜி தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறோம். இன்னொன்று என்னென்னா, அதே மாதிரி மற்ற ஏசியோட ஃபாஸ்ட் கூலிங் டெக்னாலஜி இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஏசி ஆன் பண்ணி 30 செகண்டில் நம்ம என்ன டெம்பரேச்சருக்கு கொண்டு வரணுமோ அந்த டெம்பரேச்சருக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா அந்தளவுக்கு கம்ப்ரஸர் வந்து ஹை ஸ்பீடாக உங்களுக்கு கூலிங் டெக்னாலஜியை கொடுக்கும். அது இல்லாமல் மற்ற ஏசிக்கு எங்களுக்கு இன்னொரு வித்தியாசம் என்னென்னா, மற்ற ஏசியில் ரிமோட் கண்ட்ரோலுங்கிறது வந்து ஏசியோட வேகத்தையோ இல்லை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக தான் யூஸ் ஆகும். ஆனால் இதில் வந்து என்னென்னா, ஒரு இன்பில்ட் டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு ரூமோட டெம்பரேச்சர் வந்து ஒரு 32 டிகிரியில் இருக்கும்போது ஒரு ஏசி ஆன் பண்ணுறீங்கன்னா ரிமோட்டில் இருக்கிற டெம்பரேச்சர் அது 32 எடுத்துக்கும். நீங்கள் ஏசியில் வந்து அதை வந்து 25 டிகிரிக்கு செட் பண்ணுறீங்க அப்படின்னா, அது அந்த 25 டிகிரி வர்ற வரைக்கும் ரிமோட் வந்து ஏசியோடு வந்து கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த கரெக்டாக 25 டிகிரி வந்த பிறகு தான் ஆன் ஆகும். ஏன்னா மற்றதில் வந்து எப்படின்னா, உங்களுக்கு டெம்பரேச்சர் சென்சார் வந்து இதில் தான் இருக்கும், இன்டோர் யூனிட்டில் தான் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் வருது. அதே மாதிரி இன்னொன்று ஏஐஐஓடி சொல்லியிருக்கோம். ஏஐஐஓடி வந்து இன்றைக்கி எல்லோரும் இருக்கிற ஒரே பிரச்சனை என்னென்னா, ஏசியோட ரிமோட். ஏன்னா இப்போ டிவி கூட நம்ம ரிமோட் இல்லைன்னா கூட எப்படியும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆனால் ஏசி வந்து உயரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆன் ஆஃப் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதுக்காக தான் ரிமோட்டு டிபெண்ட்டாக இல்லாமல் ஒன்று வாய்ஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம், இன்னொன்று எங்களோட டிசிஎல் ஆப் மூலமாகவும் வேலை செய்யும், இன்னொன்று அலெக்சா மூலமாகவும் வேலை செய்யும், அது இல்லாமல் கூகுள் அசிஸ்டன்ட் மூலமாகவும் வேலை செய்யும். இப்போ எங்கேயும் ஒரே பிராண்ட் தான் இந்த மூணு இதையும், அதாவது டிவியும் வந்து ஆண்ட்ராய்டு இருக்குது, உங்களுக்கு ஏசியும் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு அண்ட் அலெக்சா கண்ட்ரோல் இருக்குது. ஸோ உங்களுக்கு டிவியை சென்டர் பண்ணி எல்லா சாதனத்தையும் உங்களால் இயக்க முடியும், அதுவும் வாய்ஸ் கண்ட்ரோல் மூலமாக. ஏன்னா ரிமோட் கண்ட்ரோலுங்கிறது வந்து
தெரியும் கை மாறிக்கிட்டே இருக்கும், அது ஒன்று தான். அது இது பொறுத்த வரைக்கும் இது வந்து வாய்ஸ் கண்ட்ரோல்லே இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிசிஎல் ஆப் மூலமாக எங்கே இருந்தனாலும் உங்கள் ஏசியை ஆன் ஆஃப் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் அவசரமாக வீட்டை விட்டு கிளம்புறீங்க, எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம் என்னென்னா ஏசி ஆஃப் பண்ணமா இல்லையான்னு. ஸோ ஆப் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏசி ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு. இல்லை இப்போ நான் கொஞ்சம் வீட்டுக்கு போகிறேன், அதுக்கு முன்னாடி ஏசி ஆன் பண்ணணும், இத்தனை மணிக்கு ஆன் பண்ணணுன்னாலும் அதுக்கும் ஒரு ப்ரீசெட் டைமர் கொடுத்து உங்களால் ஆன் பண்ண முடியும். எங்கே நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும் போதே போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஏசி வந்து ஆன் ஆகி வீடு கூலாகி ரெடியாக இருக்கும். ஸோ அந்தமாரி லேட்டஸ்ட் டெக்னாலஜியை தான் நாங்கள் கொடுக்குறோம் மக்கள் வாங்கக்கூடிய விலையில். ஏன்னா என்றைக்கினாலும் ஒரு தொழில்நுட்பங்கிறது வந்து மக்களை சென்று அடையாமல் அது முழுமை அடைகிறது இல்லை. ஸோ அதனால் இது வந்து ஒரு கஸ்டமரை வாங்கக்கூடிய விலையில் நாங்கள் இதை லான்ச் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு இப்போ வர ஹையன் சீரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வகையான ஃபில்டர் கொடுக்குறோம். அதிலே வந்து வைரஸ் ஃபில்டரும் கொடுத்துருக்கோம். இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட்ஸ் வந்து வைரஸ் ஃபில்டர் பற்றி தான் பேசுகிறாங்க. இன்னும் அந்த கொரோனா வைரஸ் ஃபில்டர் ஆகுமாங்கிறது இன்னும் யாரும் ப்ரூவ் பண்ணலை. அதேமாரி கொரோனா பரவலும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஏன்னா ஏசி மூலமாக பரவுதா அப்படிங்கிறது இன்னும் ஒரு சந்தேகம்தான். ஏன்னா அதுக்குன்னு ஒரு ப்ரூஃபும் கிடையாது. ஏன்னா எல்லோரும் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன யூகத்தில் தான் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு எதுவுமே வந்து ஒரு நிறுவனமான இது கிடையாது. ஏன்னா நாங்களும் வந்து வேர்ல்டு வைட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து வைரஸ் ஃபில்டர் இருக்குது. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் இதில் வந்து வைரஸ் ஃபில்டரும் விட்டமின் சி ஃபில்டரும் ஆட் ஆகிறது காரணம் என்னென்னா உங்களுக்கு 99% அந்த வைரஸை ஃபில்டர் பண்ணுறதுக்குரிய டெக்னாலஜி தான் அது. என் பேர் வந்து அரசு செல்வன். இது டிசிஎல் இந்தியாவோட சேல்ஸ் டைரக்டர். Thank you very much. And I am Vijay Kumar Mikkilneni. I head the air conditioning business for TCL India, as well as I am the senior marketing manager for TCL India. So today here in Chennai we are having our new range of AC lineup that you can see over here, the launch over here. Post this press meet we are having the dealer meet also, where we are showcasing our product to our channel partners. So I take you through the presentation. Before I go there, I just want to showcase you the TCL journey in terms of a storyboard. So can you help me with the storyboard?
we are, what is our journey till now and globally, how we are doing, what is our product lineup, you all have seen. Now I will just take you through this short presentation about TCL business globally and India, what is our plans. So TCL is a global number two TV brand. As all you know, this is by the market share of TCL brand in Q2 by 2020, OMDIA, which is the market research firm. And TCL, our global sales from Q1 to Q3 in 2020 is about 17.32 TV million sets, which we grow by 14.4%. This is our global TV sales figure. And as well as TCL, if we consider globally, what is our performance and which position we have. In US, we are a number two TV brand. Australia, we are number two TV brand. Philippines, we are number two TV brand. France, we are number two TV brand. Saudi Arabia, we are number three. And Brazil, we are a number four TV brand. Now, coming into the product reviews, these are the global product reviews that we got good applaud for our product and the new models that we launched. We thank you all the global product review companies which gave a good ratings for us. Now we excite the fans around you. Like you know, TCL is a very young organization. We have our fan base, very young fan base. So to excite them globally, we took the theme as sports and we started associating with sports. We associated with football, we associated with basketball, ice skating, hockey. Also in India, if you see, cricket is the big sport. And TCL has been associated with cricket in form of IPL, where last year we sponsored Sunrisers Hyderabad and this year also we are sponsoring Sunrisers Hyderabad. The reason behind sponsoring Sunrisers Hyderabad is, as you saw in the storyboard, we have invested in our TCL Technology Park in Tirupati, wherein we are associating with Sunrisers Hyderabad. Going further, this is about our India position. We are a number four brand in India as per the GFK data, and various cities we are at 10%, 12%, 8% market share. And TCL, you know, last year we saw entire globe and entire world saw the pandemic situation of coronavirus, where TCL also stands with this country. We have contributed all TCL employees 1 month salary towards the PM CARES funds, whereas the company has contributed the equal amount of money what the employees contributed to the PM CARE funds. Also, we donated some Android TVs to the government hospitals in Chennai with the initiation of our director sales, as well as our branch managers have participated in various food donation campaigns with our channel partners. So it is a kind gesture, a small thing that we did for as a part of our job doing business. You know, coming to our presence, we are present across 12,000 stores, various stores in India. We are present with e-commerce, Amazon, Flipkart. We are present with Reliance Digital, Chroma, Modern Trade, LFR. We have so many RLFRs, and also we have a strong distribution network which helped us to go towards the number four position. So we have won the 2019 Best Debut Brand with Reliance. Reliance is one of our key partners, wherein we won this award. There were so many new entrants into the market, but still with our technology and with our affordable pricing, we won this Best Debut Brand. Now 2021, what is TCL India strategy? Like you all know, TCL entered into India and TV, we did a very good business. Now 2021, we want to establish ourselves. Same like TV, we want to move into home appliance segment, wherein today you are seeing the air conditioners, new lineup of air conditioners. We will also going forward launch new line of washing machines, and we will be showcasing our strength in home appliances segment, what we have shown in TV. So this is AIoT strategy. TCL was the first brand to launch certified Google Assistant enabled AC that realized connection between the same Android TV and Android AC. So basically AIoT, for a simple understanding, you can talk to your TV, control your AC. If you have any smart product in your home, you can control that smart product with this AIoT connection. And TCL was the first brand to have this kind of Google's enabled air conditioner as well as Google certified Android TV, which have an interconnection between them. This is our CEO, Mr. Kevin Wong, who has in 2019 IFA Germany, Berlin, where he has announced that TCL will be investing in the AIoT strategy, all its resource, its efforts, and also to entertain the customer and improve the customer experience towards the comfort
wherein this AI IoT strategy was announced. Post announced in Germany, TCL has announced is this strategy first in India, like in last time what I have shown, we have announced in India the AI IoT strategy, and TCL was the first brand to have this interconnection between Android TV and Google enabled air conditioner. So TCL air conditioner business, if you see, we are at 10 plus million club sales over 160 countries. We are present globally. We are top 3 AC export brand. We have 8 production bases globally which manufacture TCL air conditioners. And in a year, globally, we sell about 1 crore 75 lakhs of AC. That is our annual total production capacity, 1 crore 75 lakhs. Coming into our service network, we have about 1400 plus service centers and 1400 plus service engineers and 457 service centers catering service to the Indian consumers. These are our 8 production bases globally which manufacture only air conditioners. Apart from these 8 production bases, we have the factories which do for TVs as well. So now Make in India initiative, like you have seen in the video, TCL has invested in Make in India as a support from the central government and state government. We have invested in Tirupati, Andhra Pradesh state, wherein in 153 acres, this tech park is going to be established. 2018, December 22nd, we have done the groundbreaking ceremony. And then we started the work. This is about 2,400 plus crore investment, which gives direct and indirect employment of 8,000 people. The fullest capacity, once the fullest capacity of this factory is achieved, it is about 8 million panels, that is from 5 inch panel to 65 inch panels. This is going to be one such kind of factory in India, and we are expecting it to be the first lot of production to be live by July 2021. We have delayed by 6 months because you all know the global situation due to corona, lockdown, supply chain breakdown. So making home intelligent with innovative technology, this is our vision, what we want to move forward. Any product that comes with the TCL is going to be the new technology, new generation, a premium product with an affordable price. That is our core mantra, whichever the product we launch. Singh, I lead as a product manager for air conditioner division. This year, along with room air conditioners, we are also launching some other forms of ACs such as portable ACs, cassette ACs and flow standing ACs for Indian market. When we look at the room air conditioners, the split ACs, we are launching 3 major series. One is Elite Smart series, second is Elite iEco series, third is T-Pro series. Elite Smart and T-Pro will be available in 3-star lineup, and Elite iEco will be available as a 5-star lineup. When we look at customer's requirement for AC, customer today is looking for 4 things. One is the latest technology, second is health benefits from his AC, third is the comfort through which we have designed our AI times IoT strategy, and fourth is the durability. Unlike mobile phones or any other equipment that customer buys for with a lifespan expectancy of 2 to 3 years, AC customer buys still considering a life expectancy of 7 to 10 years. So durability becomes very important when you look at air conditioners, I mean the long term prospects of the ACs. So very first technology that we introduced is ultra low power consumption. So we have designed all our ACs based on the latest inverter technology. If you see a small power comparison, normal fixed speed ACs that used to exist in Indian market till now, they used to consume for a 1.5 ton 3 star AC, used to consume around 1.2 unit of electricity every hour. We designed in a normal inverter AC consumes around 1 unit of electricity every hour. TCL, as we are using a twin rotary inverter, they uses around 0.8 units of electricity per hour, and our 5 star series can work at a minimum 12 hertz frequency operation and can go, power consumption can go as low as 300 watts. 0.3 unit per hour. So this is something that we have introduced as in our this year lineup. Second issue which customers were facing, that once the temperature rises beyond 40-45 degree, the AC tend to lose its cooling capacity. So we launched ACs this year, the entire lineup, which does not derate till 50 degree, and machines keep on working till 60 degree. So all our machines are designed as per T3 temperature conditions,
machines will keep on working till a high ambient temperature of 60 degree. Third issue which customer was majorly facing was their inverter AC doesn't used to cool very fast. So we designed an algorithm where the compressor used to start with full frequency, and if the machine temperature, machine inlet temperature is 27 degree, within 30 seconds machine will get the outlet temperature to 18 degree, a drop of 9 degree within 30 seconds. This is one amongst the quickest that Indian market has ever seen with respect to inverter ACs. 1.5 ton 3 star smart AC would be available at 31,990, and 2 ton 3 star smart AC will be available for customer at 49,990. See, my TCL AC is already connected with the Wi-Fi connectivity. I am going to show you some demo. Turn off TCL AC. It is off. You can set. You can set the temperature. You can change fan mode. Turn on TCL AC. It's on. Now I'm going to show you how to set the temperature. Set TCL AC temperature to 18 degree. Set TCL AC to auto mode. The air conditioning business last year was a big setback for the air conditioner business in the COVID. Like, you know, air conditioning business is only for 2 months. Okay. That is April, May. That has been lost due to lockdown. And any consumer who want to purchase, unlike LED or any other product, later on where he will plan. But air conditioner, once you skip that summer season, you wait for another summer season to come. So overall, if we see the industry of air conditioner last time, yes, it was not that good. The numbers have been less, the market has been not that good. But this year, with the last year pumped up demand and this year going, we see a very positive response in terms of the air conditioner consider. When you take